स्टूडेंट्स वेलकम टू जॉनसन अकाडमी நாம என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா 10th மேக்ஸ் சாப்டர் 2 பார்த்துட்டு இருக்கோம் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல எக்ஸைஸ் 2.1 ல உள்ள சம்ஸ்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் प्रीवियस வீடியோல 8th சம் வரையும் பார்த்து முடிச்சோம் இப்போ பார்க்க போறது 9th அண்ட் 10th சம் இந்த ரெண்டு சம்மோட எக்ஸைஸ் 2.1 நமக்கு ஃபினிஷ் ஆகுது இப்போ 9th சம் என்ன சம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் a positive integer when divided by 88 gives the remainder 61 what will be the remainder when the same number is divided by 11 அதாவது ஏதோ ஒரு நம்பர் समथिंग ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை 88 ஆல அதாவது 88 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது ஓகேவா ஏதோ समथिंग ஒரு நம்பர் என்ன நம்பர்னு தெரியல ஓகேவா அந்த நம்பரை நீங்க என்ன பண்றீங்க 88 ஆல நம்ம வந்து डिवेट பண்றோம் ஓகேவா டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன கிடைக்குது உங்களுக்கு 61 அப்படிን கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க என்ன நம்பர் இந்த x ன்னு எடுத்துக்கோம் அதே நம்பரை நம்ம 11 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படி கேட்டிருக்காங்க இதுதான் क्वेश्चन ஓகேவா புரிஞ்சதா நாம இதுக்கு வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வந்து அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் ஓகேவா மேக்ஸिमम இந்த x is 2.4 லாமே நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க யூக்ளிட் டிவிஷன் லெம்மா a equal to bq plus r ஓகேவா a ங்கிறது நம்ம என்ன டிவைட் பண்ணமோ அது போடுவோம் b ங்கிறது டிவைசர் ஓகேவா q ங்கிறது கோஷன் r ங்கிறது ரிமைண்டர் தெரியும் சோ நம்ம என்ன இதுதான் பெரிய நம்பர் இங்க உள்ள ஒரு நம்பர் தான இது இதானே உங்களுக்கு a வரும் சோ a b ங்கிறது என்னது வந்து உங்களுக்கு 88 क्वेश्चन பிரு உங்களுக்கு என்னன்னு தெரியாது உங்களுக்கு क्वेश्चन தெரியுமா தெரியாது क्वेश्चन என்னங்கிறது தெரியாது சோ q போட்டும் ப்ளஸ் அப்படி ரிமைண்டர் என்ன கிடைக்குது உங்களுக்கு 61 ங்கிறது ரிமைண்டர் கிடைக்குது இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நாம எடுத்துக்க போறோம் ஓகேவா அடுத்து என்ன பண்ணப் போறோம்னா இப்போ இத அந்த ஃபார்முலா எழுத போறோம் சேம் நம்பர் தான சொல்லிருக்காங்க இங்க பாருங்க சேம் நம்பர் கொடுத்திருக்காங்க சோ சேம் நம்பர்னா அதே நம்பர் தான் a equal to ஓகேவா 11 q क्वेश्चन நமக்கு இதுக்கும் தெரியாது 11 q प्लस रिमेंडर இதுக்கு என்ன வரும் அப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த இடத்துல 11 q வந்திருக்கா சோ இங்க நம்ம எழுதுறதுல ஏதாவது ஒன்ன 11 அந்த ஃபார்மட்ல நம்ம எழுதணும்னா சோ காமனா வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதனால என்ன பண்ணப் போறோம் இந்த 61 நம்பர் இருக்கா இது q ல இருக்கு சோ அதை விட்டுருவோம் இந்த 61 நம்பர் இருக்கா இந்த 61-ஐ எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணலாம்னா 55 + 6 ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் 55 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 61 கிடைக்கும் இந்த 55 11 into 5 ஓகேவா 11 into 5 போடலாமா 55 அந்த ஃபார்ம் நம்ம பிரிச்சு எழுதி இருக்கோம் ஓகேவா இப்போ 61 இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா 61 எதுக்காகனா இங்க 11 வருதா சோ 11 q னு வருது சோ இங்க வர்ற சம்மையும் நம்ம வந்து காமன் 11 வர மாதிரி நம்ம எடுத்துக்கோம் அதுக்காக என்ன பண்றோம் இந்த 61 அப்படிங்கறதை என்ன பண்றோம்னா 11 into 5 + 6 ஓகேவா அந்த 61 தான் இப்படி பிரிச்சு எழுதிருக்காங்க 11 into 5 என்ன கிடைக்கும் 55 கிடைக்கும் 55 + 6 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 61 கிடைக்கும் சோ இத செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கறோம் இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம் இப்போ பாருங்க a எடுத்து எழுதியாச்சு 88 q அதையும் எழுதியாச்சு प्लस இந்த 61 க்கு பதிலா நாம எப்படி எழுத போறோம் 11 into 5 + 6 ஓகேவா சோ அந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே எழுதிறோம் இப்போ 88 இருக்கா இத 11 டேபிள்ல பரம்போது என்ன வரும் உங்களுக்கு 11 into 8 கிடைக்குமா உங்களுக்கு ஏனா இங்க 11 வந்திருக்கு சோ இதையிலேயே நம்ம 11 எடுக்கணும் அதுக்கு என்ன பண்றோம் 11 into 8 into q அதாவது 11 into 8 88 தான் கிடைக்கும் அதுதான் அப்படி நாம வந்து பிரிச்சு எழுதிறோம் प्लस इंगे अब एलिटी पारें कामन पारें इंने लवन इलेवन इत फारे नम्बर को वो सो रेल कामन लवन नम्बर एटी क्यू एट क्यू प्लस फाइव ओकेवा रेडा कामन लवन अट्ठे ब्राकेट प्लस सिक्स तनिया ओकेवा इन इंजन लवन क्यू सो 11 இங்க வந்துருச்சு இந்த q க்கு பதிலா தான் 8q + 5ங்கறது ஃபுல்லா q இருக்கு प्लस ரிமைண்டர் இங்க என்ன இருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன வந்திருக்கு 6 சோ 11 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ஓகேவா சேம் நம்பரை 11 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது 6 therefore 6 is the remainder சோ क्वेश्चनல எப்படி கேட்டிருக்காங்களோ நம்ம क्वेश्चन கேட்ட மாதிரியே எழுதிக்கலாம் when the number is divided by 88 giving the remainder 61 ஓகேவா அதாவது நம்ம 88 வந்தா டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 61 கிடைக்கும் அதே மாதிரி 11 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6ங்கற ரிமைண்டர் கிடைக்கும் இத தான் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க சோ ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ப்ரூவ் தட் டூ கான்சிகியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ பிரைம்
அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது கான்சிக்யூட்டிவ்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து நம்பர் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 1 டூ, 3 3 4, அதாவது இதெல்லாம் 3 3 அடுத்து 4, 7 8, 11 12, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ்னால என்னது அடுத்தடுத்து வரக்கூடியது. ஓகே, 1 2 தான் வரும், 3 3 அடுத்து 4 தான் கிடைக்கும், 7 8, 11 அடுத்து 12. ஸோ அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்படி இந்த கான்சிக்யூட்டிவ் இந்த ரெண்டு அடுத்தடுத்து வர ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக கோ ப்ரைமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோ ப்ரைம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம்ல நம்ம, அதாவது ஏபி, அதாவது ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் வந்து 1 தான் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா, வேறு எந்த நம்பரும் கிடைக்கக்கூடாது. ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் 1. ஓகேவா, அதாவது ஒரு ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோமா, மீப்போவா, தமிழில் இருந்து மீப்போவா கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மீப்போவா 1 அப்படிங்கிறது இருக்கணும், இருந்தால் அது கோ ப்ரைம். ஓகேவா, அதாவது தமிழில் சார்பகா ஆர் சார்பகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சார்பகான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து கோ ப்ரைம் சொல்கிறாங்க. அதாவது ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஏ கமா பி, அதாவது மீப்போவா ஏக்கும் பிக்கும் மீப்போவா 1 இருக்கணும். அதாவது ஹச்சிசிஎஃப் காமன் ஃபேக்டர், அதாவது ஜிசிடின்னு சொல்லுவாங்க, ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஹச்சிசிஎஃப் வந்து ஏ கமா பிக்கு 1 இருக்கணும், அதுதான் கோ ப்ரைம். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பருக்கு கோ ப்ரைமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 இருக்குன்னா அதோடைய கோ ப்ரைம் வந்து உங்களுக்கு 1 கிடைக்கணும், 3 4 அதோடைய கோ ப்ரைம் வந்து 1, 11 12 அதோடைய கோ ப்ரைம் என்னது 1. அப்போ இது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பருக்கு பார்த்திங்க ரெண்டு நம்பர், அதுக்கு வந்து கோ ப்ரைம் 1 தான், அதாவது சாரி ஹச்சிஎஃப் வந்து 1 தான் கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கோ ப்ரைம் சொல்கிறாங்க. அந்த இது வந்து கோ ப்ரைமாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் த டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஓகேவா, டூ லெட் த டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பி என் கமா என் ப்ளஸ் 1. ஏன்னா என்கிறது ஒரு நம்பர், அதோட ப்ளஸ் 1 சேர்த்து தான் அடுத்து உள்ள நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1னா இப்போ இங்கே வந்து எனக்கு பதிலாக 1 போட்டுறேன் வச்சுக்கோங்களேன், 1 1 ப்ளஸ் 1 2, ஸோ 1 2. அடுத்து இங்கே எனக்கு வந்து 2 எடுத்தோம்னா 2 2 ப்ளஸ் 1 3, ஸோ 2 3, அடுத்தடுத்து உள்ள நம்பர் கிடைக்குதா, ஸோ என் ப்ளஸ் 1 நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கான்சிக்யூட்டிவ்னு எடுத்துருக்கோம். இப்போ இடிஎல் ஃபார்முலா நம்ம எழுதுவோம்ல, யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இந்த ஏ இதை வந்து நம்ம என்ன அந்த நம்பரை எடுத்துக்க போகிறோம். ஸோ என் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேவா, என்கிறது ஒன்று எடுத்துருக்கோம், அடுத்து என் ப்ளஸ் 1 அதே மாதிரி பிக்யூ ப்ளஸ் ஆர் எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வர்றதில்ல, இப்போ பாருங்கள் 11 12 கிடச்சிருக்கு, 3 4 கிடச்சிருக்கு. இதில் 1 ஆட் நம்பராக இருக்கும், 1 ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகேவா, 1 ஆட் நம்பராக இருக்கும், இல்லைனா இன்னொரு ஈவன் நம்பராக இருக்கும். நம்ம எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு நம்பரை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 இருக்குது வச்சுக்கோங்க, இது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா, இதை வந்து 4 வந்து 2 மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், 2 × 2 4 ப்ளஸ் 0, ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதே அடுத்துள்ள நம்பர் 5 போட்டோம்னா 2 × 2 4 ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் 1 இடத்துல கிடைக்குது. இது வந்து என் ப்ளஸ் 1 வந்து 2 3 ப்ளஸ் 1 கிடைக்கும். இது வந்து ஆட். ஓகேவா, ஈவன் வரும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய சமயம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, மேக்ஸிமம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் இருந்தாலே 1 ஆட் நம்பராக இருக்கும், 1 ஈவன் நம்பராக இருக்கும். இப்போ என் வந்து 1 2 3 4 எடுத்துருக்கோம், அதான் 1 2 1 2 இருக்கலாம். என் வந்து 1 போட்டோம்னா என் ப்ளஸ் 1 2 இருக்கும், என் 3 போட்டோம்னா என் ப்ளஸ் 1 4 இருக்கும். இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அஸ் த கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் ஆட் அண்ட் ஈவன், அதாவது 1 ஆடாக இருக்கும் இன்னொன்று ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே அவருடைய ஹச்சிசிஎஃப் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஓகேவா, ஹச்சிசிஎஃப் எப்போ 1 இருந்தாலும் அது கண்டிப்பாக கோ ப்ரைமாக தான் இருக்கும். தேர்ஃபோர் த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம். எப்போவுமே டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து எப்போவுமே கோ ப்ரைமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸிஸ் 2.1 வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த சம்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.